ஹாய், ஹாய் மரவின், அசோசியேட் ப்ரொஃபஸர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹவு டு பாஸ் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் அப்படிங்கிறது ஈஸியான டாபிக்ஸ் நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, யூனிட் வைஸாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் இப்போ யூனிட் வைஸாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் படித்தா போதும், நம்ம ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம். ஸோ டிசைன் டேட்டா புக்கு ஃபஸ்ட் டைம் யூசேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் டேட்டா புக் யூசேஜும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ். ஸோ அதெல்லாம் ஈஸியாக எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, இந்த ஃபஸ்ட் யூனிட் ஸ்டெடி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் மெஷின் மெம்பர்ஸ், இது இஸ் த ஃபஸ்ட் யூனிட். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மூணு டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ 11A, ஸோ 11A கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்ஸ்லேருந்து கவர் ஆயிரும். The first two topics from 11A. So 11A questions பார்த்தீங்கன்னா the first two topics வந்து direct bending and torsional stresses equation. So இதில் மூணு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மூணு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார் வேரியஸ் லோடு காம்பினேஷன், செகண்ட் எசன்ட்ரிசிட்டிக் லோடிங். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் கர்வ்ட் பீம்ஸ். ஸோ இதெல்லாமே கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்தந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கும்போது அது மென்ஷன் பண்ணிடுவோம், எசன்ட்ரிக் லோடிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ கவுட் பீம்ஸுங்கும்போது ஒரு டயக்ராம் கொடுத்து அதுவும் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மூணு டாப்பிக்கில் எப்படி இது கொஞ்சம் வென் கம்பேர் டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணுவோம், இது ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் 11B. ஸோ தேர்டு டாபிக்ஸ் பிலாங்ஸ் டு 11B. 11A, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து டேரக்ட் ஃபார்முலா எல்லாமே டிசைன் டேட்டா புக்கில் அவைலபிள் இருக்குது. அந்த டிசைன் டேட்டா புக்கில் இருக்கிற ஃபார்முலா எடுத்து ஜஸ்ட் வி ஹவ் டு சப்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ப்ராப்ளம்ஸ். அண்ட் யூனிட் இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா SOM ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படித்தது, ஃபோர்த்து செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. இந்த சேம் ஃபார்முலாஸ் இந்தோட ஃபார்முலாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் நீ மேக்ஸிமம் இதை எக்ஸப்ட் பண்ணுவோம். இதிலேருந்து ஒரு கொஷின் 11A, அண்ட் திஸ் இஸ் ஃபார் 11B கம்பல்சரி ஃப்ரம் சோடர்பர்க் குட்மன் அண்ட் கர்பர் ஈக்குவேஷன்லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் தீஸ் த்ரீ டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க, இது ரொம்ப ஈஸி. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ், நான் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்லித்தரேன், அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதிலேருந்து நம்ம ஒரு 13 மார்க் கொஷின் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பெண்டிங் அண்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படித்தா தான், அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பேசிக் ஃபார்முலாஸ், இப்போ எழுதியிருக்கிறது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ரிமைனிங் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எந்த பேஜ் நம்பர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் வீணும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை ஏரியா. அண்ட் டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டேரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி லோட் பை ஏரியா. ஸோ இந்த ஃபார்முலா அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட் பை செக்ஷன் மாடுலஸ். ஸோ பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், தட் இஸ் சிக்மா பி பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஐ அப்படிங்கிற ஃபார்முலா. தட் இஸ் ஐ இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒய் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஃபைபர் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ தீஸ் டூ டாபிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு எம் டி ஆர் டிவைடட் பை ஜே. தட் இஸ் வேர் ஆர் இஸ் ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட், ஜே இஸ் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே. ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா அண்ட் டார்ஷனல் ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்கில் அந்த ஃபஸ்ட்டு டூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசைனடா புக்கிலேருந்து ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் எப்படி எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன், இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிங்க, இதிலேருந்து நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் சால்விங் தி ப்ராப்ளம் நம்ம ஒரு டேபிளேஷன் மக்கப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஷினில் வந்து வேரியஸ் செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, சர்க்குலர் செக்ஷனா, ரெக்டாங்குலர் செக்ஷனா, ஸ்கொயரா, ஹாலோ ஷாஃப்டா அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா, டிஸ்டன்ஸு அண்ட் செக்ஷன் மாடுலஸ் இசட் ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாமே இந்த டேபிளேஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னென்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர், ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ஹாலோ ஷாஃப்ட் அப்படின்னு 4 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன்ஸ் தவிர வேறு எதுவும் வராது. இதுக்கு ரிலேட்டடான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஸ்டன்ஸ் அண்ட் செக்ஷன் மாடுலஸ் இதோட ஃபார்முலாவை இந்த டேபிளேஷன்லேருந்து எடுத்துக்கங்க. இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சு, இது திஸ் இஸ் நாட் அவைலபிள் இன் டிசைனடா புக். ஸோ இதை நாம மக்கப் பண்ணி தான் ஆகணும். இது 4 ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலா எடுத்துங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, த ஃபஸ்ட் ப்ராப்ளம், த பிஸ்டன் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் ஹேஸ் ஏ டயா ஆஃப்
60 mm. So 60 mm diameter value kuduthutanga. The minimum pressure on the piston fall is 1.25 meganewton per meter square, otherwise that is 12.5 bar is given. Next, assuming the gudgeon pin passing through the small end of the connecting rod can be safely loaded in shear up to, that is shear stress value is given, that is shear stress is 10 meganewton per meter square. So here we have to calculate the minimum diameter of the gudgeon pin. So gudgeon pin oda minimum diameter find out pannom. So enna value kuduthana piston oda diameters kuduthutanga and pressure value, piston oda pressure, piston pressure value kuduthutanga, that is 1.25 meganewton per meter square, and gudgeon pin passing through the connecting rod, the shear will be occur, that shear stress up to 10 meganewton per meter square. So here we have to calculate the minimum diameter of the gudgeon pin. So what are the given data? That is, diameter is given, piston dia, that is piston dia, that is capital D, that is 60 mm is given. Next, the maximum pressure is given. Pressure P is equal to, that is 1.25 meganewton per meter square. So here we have to convert, that is newton per mm square convert panno. That is 1.25 into 10 power 6 divided by 10 power 6. So 10 power 6, 10 power 6, that is 1.25 newton per mm square. So this convert panna. Next to pathinga, that is shear stress value kuduthirukan. Shear stress enna kuduthirukan? Adu 10 mega newton per meter square. So 10 mega newton per 10 into 10 power 6 divided by 10 power 6. So here 10 newton per mm square, shear stress tau value. So enna find out panna solra, we have to find out the dia of gudgeon pin, small d, dia of gudgeon pin, that is small d value find out panna. So solution, the solution we know general, that is pressure, pressure P is equal to, that is force by area, that is F by A. So area find, area of piston, that is pressure, piston under pressure kuduthirukanga, area of piston find out pannom. Area of piston, that is capital A is equal to pi by 4 d square, that is pi by 4, diameter d, capital D value 60, 60 the whole square, and A is equal to 2826 mm square. So this is area of the piston. Here we have to find force, find out one. Force is equal to P into A, that is pressure value is given in the problem, pressure piston value, pressure piston is given, that is 1.25 into 2826, that is force F is equal to 3560.76 newton, that is force value. So force value we have to find, and next we have to gudgeon pin diameter, we have to find out the gudgeon pin diameter. So gudgeon pin after the shear will be occur, we have to find out the gudgeon pin diameter. So here for gudgeon pin, it is double shear will be occur. TSS tau is equal to 2 tau is equal to, that is load by area, that is here load we have to find, P is equal to 2 tau into A. So area of gudgeon pin, that is 2 into tau into pi by 4 small d square. So force here we have to find, force, force value, that is 3560.76, that is 2 into tau value is 10, pi by 4 d square. So here diameter of the gudgeon pin D is equal to 15.06 mm. So here we have to find the D, small D gudgeon pin diameter is 15.06 mm. Second problem, an electric motor weighing 500 newton is mounted on a short cantilever beam. So which beam is given? We have to see the problem is given, that is cantilever beam of uniform rectangular section. In this section you have to verify either rectangular, square or circular cross section is given. So first enna beam kuduthirukanga nu paakanum, and the beam la enna cross section kuduthirukanga nu paakanum.
So here that is cantilever beam kuduthirukan, the same they given, that is a rectangular cross section. The weight of the motor acts at a distance of 300 mm, that is length is given 300 from the support. The depth of the section, the depth of the section is twice the width, that is here they given, that is twice the width. Determine the cross section of the beam. The allowable stress in the beam is, that is 40 Newton per mm square. So here that is given, cantilever beam is given. So just you have to draw the cantilever beam. Cantilever beam, the load of the beam is, that is given, that is P is equal to 500 Newton. The length of the beam is also given, that is length L is equal to 300 mm. Next, the cross section, which cross section is given? The cross section is rectangular cross section. So you have to draw the rectangular. It is width and depth is given. Depth they mention in the problem itself, that is twice the width. The depth of the section is twice the width, that is D is equal to 2B. That is also they given. So here we have to determine, that is cross section of the beams, that is B and D value we have to find. So that is given, P is equal to, that is 500 Newton, and length L is equal to 300 mm, and depth D is equal to 2B, and allowable stress sigma is equal to 40 Newton per mm square. So here we have to find the cross section. The cross section is B and D value we have to find. That is bedding sigma B is equal to MB by EZ. This is the bending moment formula. Sigma B is equal to MB by EZ. So here we have to find out the bending moment. MB is equal to, that is load into distance. That is load is 500 and distance is 300. That is 500 into 300. Here the value is 1.5 into 10 power 5 Newton mm. This is bending moment. And section modulus, Z value we have to find. The section modulus, Z value, refer the table that is shown. You have to select the formula from the table for section modulus Z value. That is Z is equal to BD square divided by 6. That is B, and D, D is twice the width. That is 2B divided by 6 in whole square. That is 4B cube divided by 6. So 4B cube, 4 divided by 6. That is 0.667. BQ. This is section modulus Z value. So just you have to substitute in this formula. That is sigma B is equal to MB by Z. Sigma B value is given, that is 40, and MB value is 1.5 into 10 power 5 divided by 0.667 BQ. Now BQ is equal to 1.5 into 10 power 5 divided by 40 into 0.667. Now the B value is 35.56 mm. Just you have to calculate in the calculator and verify the answer, 30.56. Next, the second topic is, that is principal stresses for various load combination. So already nam SOM la padichadha the same. So you have to refer these formulas in design data book, PSC design data book page number 7.2. That is maximum principal stress formula that is available in design data book. That is sigma 1 is equal to half into sigma x plus sigma y plus root of sigma x minus sigma y the whole square plus 4 tau y the whole square. And minimum principal stress, sigma 2 is equal to half sigma x plus sigma y minus. So only the difference here plus or minus. So no problem here. These two formulas, three formulas is available in design data book page number 7.2.
That is, here we have to find out the angle theta 1 and theta 2 with the help of this formula. That is, tan 2 theta 1 is equal to 2 tau x into sigma x and sigma y. So how the formula should be used in this problem? So we have to see. The first problem is, the stress state in a machine member is given as follows. That is, sigma x value is given, that is 20 megapascal. Sigma y value is given, 7 megapascal. And tau xy shear stress value is given, that is 4 megapascal. Find the principal normal and shear stresses. And also we have to find out the locate the angle of sigma 1 and sigma 2 from the axis x axis. So here we have to find out, that is theta 1 and theta 2 from the x axis. Here we have to find. So here what are the given data is given? That is, sigma x value is given. Sigma x is 20 megapascal. That is, 20 megapascal is 20 newton per mm square. And sigma y value is given 7 megapascal. That is, 7 newton per mm square. And shear stress tau value is given 4 megapascal. That is, 4 newton per mm square. So here we have to find out, to find principal normal and shear stresses. That is, sigma 1 and sigma 2. So, and angle theta 1 and theta 2 values here we have to find. Solution. Principal stresses, principal normal and shear stress. So refer design data book, page number 7.2. These two formulas is available. You have to take down these formulas from the design data book. I directly apply the values in these two formulas. These two formulas is available. Please note it down. Just I will directly substitute the values in the formula itself. So refer design data book page number 7.2. Here sigma 1 is equal to, that is, of sigma x. Sigma x value is 20 plus sigma y 7 plus root of 20 minus 7, sorry, 20 plus 20 minus 7 the whole square plus 4 tau value is also 4. For the whole square. So here sigma 1, that is, sigma 1 is equal to 21.132 newton per mm square. This is sigma 1, and sigma 2 1 by 2, 20 plus 7, the same, just you have to replace plus into minus, and 20 minus 7 the whole square plus 4 into 4 the whole square. Here, that is, sigma 2 is equal to 5.87 newton per mm square. So, here we have to find out the maximum shear, that is, tau max. Tau max equal to 1 by 2 root of sigma x minus sigma y the whole square plus 4 tau the whole square. That is 1 by 2 root of 20 minus 7 the whole square plus 4 into 4 the whole square. So here tau max equal to 7.632 newton per mm square. This maximum shear stress. Next, here we have to find out the angle values. Angle theta 1 and theta 2. The formula for theta 1 theta 2 is tan 2 theta 1. Tan 2 theta 1 is equal to 2 tau xy divided by sigma x minus sigma y. So substitute all the values. And theta 1 value, that is, theta 1 is equal to 15.8 degree. And theta 2 is equal to, just you have to 90 plus
15.8 degree, that is equal to 105.8 degree. So this is the answer. So sigma 1 and sigma 2, maximum shear stress, and angle theta 1 and theta 2 values. Next problem. A crankshaft bearing is loaded as shown in figure. So determine maximum principal stress, minimum principal stress and maximum shear stress. So these three formulas is available in design data book, directly page number 7.2 it's available. So diagram is whatever it may be, any diagram, any section is given, don't bother about the diagrams. So from the diagrams what we have to determine, we have to verify from the question. Question la enna kandupidikka solranga abingiradha mattu paatha podum, diagram eppadi venala vandu podu adha pathi neenga kavalapada vena. So maximum principal stress, minimum principal stress and maximum principal stress. So idu moonoda formula namakku direct ave enga irundhu kedaikudha design data book la indha formula eduthiralam. So what are the given data? So given data enna kuduthirukka appdi paakanum. The first, so rendu diameter values kuduthirukanga. So crank pin diameter, that is d1 adha eduthukonga, that is 30 mm, and next d2 adha diameter 50 mm, 50 mm value kuduthirukanga. So length kuduthirukanga, length l is equal to 100 mm. Next load kuduthirukanga, load p is equal to 150 newton. Next radius, radius of these two, that is r value, that is 150 mm. These four values, then all the value kuduthirukanga. So we have to find, what we have to find, indha find out panna solran. The first one, minimum principal stresses, maximum principal stresses, minimum principal stress and maximum shear stress. So sigma 1, sigma 2 and tau max, these three values, the moon value now find out. In the moon value the formula for the design data book clear, that is solution, maximum principal stress, that is sigma 1. So in the formula for the refer design data book page number 7.2 ela available la iruke. So sigma 1 is equal to 1/2 sigma x plus sigma y plus root of sigma x plus sigma y the whole square plus 4 tau the whole square, sigma x minus sigma y, sorry, sigma x minus sigma y the whole square plus 4 tau the whole square. Next bending stress find out pannom, that is bending stress sigma x is equal to 32 mb/π d³. So bending moment mb find out pannom, that is bending moment mb is equal to load into distance, that is load value is given 150 and length value is given, length is 100, that is equal to 1.5 × 10⁶ N. So just directly we have to substitute this value and find sigma x. Sigma x is equal to 32 and 1.5 × 10⁶ π × the diameter for the crank pin, that is d1, bending moment here, that is d1 cube, 30 d³. The answer is 122 N/mm². Next in this crankshaft is twisting, rotating. So here we have to find out the rotating twisting moment, shear stress tau. Shear stress tau max, tau xy, shear stress tau xy is equal to 16 mt/π d³. That is mt we have to find, that is p × r. So here rotation, so we have to take the radius and here the length, bending moment. So 150 × 150, it is 150 × 150, it is 2.25 × 10⁶ N/mm for this value. Okay, and just substitute directly tau x is equal to tau xy, 16 2.25 × 10⁶ π, and here d2, it is diameter, d2 here the twisting moment, 50 whole cube. So the value for tau xy is 91.5
67 newton per mm square. So here sigma 1 is equal to 1 by 2 tau x plus tau y plus sigma x minus sigma y the whole square. Just you have to substitute the value. Since the sigma y value is not given, so we can't able to find out in y direction the load values is not given. So just since you have to, since sigma y is equal to 0. So substitute all the values and sigma 1 equal to 171 newton per mm square. And find here sigma 2. We have to find sigma 2 is equal to 1 by 2 sigma x plus sigma y minus root of sigma x minus sigma y the whole square plus 4 tau the whole square. So here, since here also sigma y is equal to 0, directly we have to substitute sigma x value and we got the answer sigma 2 is equal to minus 49.11 newton per mm square. That is sigma 2. And shear stress tau max sigma 1 minus sigma 2 divided by 2. Sigma 1 value 171 minus minus into minus plus 49.11 divided by 2. Now tau max is equal to 110.1 newton per mm square. So this is very simple. Directly the formula is available in the design data book and substitute the values and got norm minimum maximum and minimum stress and maximum shear stress values.